நீ ஃபில்மாலயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக், நண்பர் சக்தி சரவணன், ரெண்டு பேரும் இன்னைக்கு நம்ம விமர்சன விவாதத்தில் கலந்துரையாட இருக்கிறோம். இந்த விமர்சன விவாதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஃபர்ஹானா. அந்த பட பாணியில் சொல்கிறதுனா ஃபர்ஹானா. அப்படி தான் செல்வராகவன் அந்த படத்தில் வந்து ஃபர்ஹானாவாக வர்ற ஐஸ்வர்யா ராஜேஷை சொல்கிறாரு. கொஞ்சம் அங்கங்கே அவருடைய குரலால் ஐஸ்வர்யா ராஜேஷை கொள்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, நம்ம மனதிலேயே இடம் கொள்கிறாரு. அது வந்து உண்மையாக அவருடைய கேரக்டர் தான் படத்தில் வந்து பெரிய ஒரு கேரக்டருங்கிறத விட அவருடைய வாய்ஸ் பிரமாதமாக இருக்குது. கதை என்ன, வழக்கமான கதை தான். இஸ்லாமிய குடும்பத்திலேருந்து பிறந்தவர் தான். அதுவும் ஐசோஸ் உங்களுக்கு தெரியும், ட்ரிப்ளிகேன் ஐசோஸுங்கிறது ஜனசந்தடி மிக்க எல்லா தரப்பு. நீங்கள் ஐசோஸ் போனீங்கன்னா பிராமணால் இருப்பா, முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, சேட்டுங்க இருப்பாங்க, நம்மளை மாதிரி அதர் காஸ்டர்ஸும் எல்லோரும் இருப்பாங்க. எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரில் ஒரு ஒரு தெருக்குள்ள இருப்போம்னா பிள்ளையார் இருக்கும், பக்கத்துலேயே ஒரு மசூதி இருக்கும், இல்லை ஒரு தர்கா இருக்கும், சர்ச் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏரியானா இது ஐஸ் ஹவுஸ் தான். பாரத விலாஸ் கரெக்டாக சொன்னீங்க. இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளார, ஒரு புறா குண்டு மாதிரி வீட்டுக்குள்ளார தன்னோட அப்பா, கணவர், அக்கா குடும்பம், இன்னும் சொந்த பந்தங்களோட ஒரு போர்ஷனில் குடியிருக்கிறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். மூணு குழந்தைங்க. அவருடைய கணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜித்தன் ரமேஷ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான ஒரு கேரக்டரு. ஐஸ்வர்யா ராஜேஷும் பிரமாதமான ஒரு கேரக்டரு. இவங்களுக்கு மேலே அப்பாவா கிட்டி என்கிற கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிற அவர் பேர். இப்போ ஒரு நல்ல நடிகர், இயக்குனரும் கூட அவர். பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. இது கதை இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஃபர்ஹானா, ஐஸ்வர்யா ராஜேஷ். இவங்களுக்கு குடும்ப தேவைக்காக ஒரு கால் சென்டருக்கு வேலைக்கு போகிறாங்க. போகிற இடத்துல பேங்க்கோட டீட்டெயிலெலாம் கொடுக்குற மாதிரி, நான் இந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம், இந்த பேங்க்லேருந்து இந்த கால் சென்டர் வேலை கரெக்டாக நமக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெண் கூட சக பெண்கள் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் சில பெண்கள் அல்ட்டலாகவும் இதுவாகவும் மாடனாகவும் இருக்காங்க. அதை பார்த்து சின்ன ஏக்கம் இவங்க கண்களில் தெரியுது. இந்த டயத்தில் இவங்க குழந்தை, மூணாவது பிறந்த குழந்தைக்கு பெரிய ஒரு நுரையீரலில் தண்ணி சேர்ந்துக்கிட்டு ஒரு பிரச்சனை வருது. டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. இவ்வளோ செலவாகும் அப்படின்னா என்னடா, ஒரு சாணியர்னா முழம் சறுக்குதுங்கிற ஒரு சூழலில் மாட்டிக்கிறாங்க. இப்போது ஆப்போசிட்டில் அதே கால் சென்டரோட இன்னொரு பிரிவு இருக்குது. அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவ் சம்பளத்தோடு அதிகமாக இன்சென்டிவ் போடுறாங்க. ஆனால் அங்கே ஒரு கண்டிஷன், அந்த ஒரே கண்டிஷன் என்னென்னா, நிறைய ஆண்கள் வந்து ஃபோன் போட்டு தங்களுடைய இச்சைகள் இதெல்லாம் தீர்த்துப்பாங்க. அதாவது செக்ஸ் காலர்ஸ். இந்த மனைவிகிட்ட மற்றவங்கள்ட்ட பேச முடியாததுக்கெல்லாம் நமக்கு ஒரு வடிகால் மாதிரி. இடையில கொஞ்ச நாள் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. கேட்பாங்கல்ல அந்த கதை தான். அந்த பெண்மணியா உள்ள போறாங்க. போன அன்னைக்கே இவங்க மண்டையில புழுலாம் ஊறுது, வாமிட்டு வருது, ஒரு மாதிரி நொந்துடுறாங்க. வேண்டவே வேணா, நான் ஆளை விடுங்க சாமின்னு வெளில வர பாக்குறாங்க. இல்லை, ஒரு வாரம் இருந்து அவனை ஏற்கனவே கண்டிஷனாக சொல்லி தான் அந்த கூட வேலை பார்க்குறான் அனுமோல். இவங்களை அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. வேணாம் வேணான்றாங்க, கேட்காம கார்லாம் அவங்க வாங்குறத பார்த்துட்டு இவங்க அதுக்குள்ளார வராங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா தத்தா வேற சமமாடனாக இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் கதையின் நாயகி, ஐஸ்வர்யா தத்தா உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் அனுமோல் மாதிரியே. அவங்க ஸ்டைலாக வாழ்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு சின்னதாக ஒரு எல்லாருக்குமே சம்பளம் துளிக்கும் இல்லைங்களா, அப்படி துளிக்குது. அப்போ ஒரு கால் இவங்களுக்கு வருது, மற்றவங்கள்ட்டெல்லாம் உன்னுடைய உள்ளாட என்ன கலரு, என்ன சைஸு அப்படின்லாம் கால் பண்ணி அவன் அவன் வச்சு தீர்த்துட்டு இருக்கான். வல்கரா பேச முடியும் பேசுறேன். இந்த அம்மனை வந்து அந்த மாதிரி இது இல்லாமல் ஒரு குரல், ரொம்ப நெஞ்சு குறுக்கிற மாதிரி ஒரு குரல், ரொம்ப கம்பீரமாக கனகச்சிதமாக வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இசை பிரியரா இசை அரசராங்கிறதெல்லாம் காட்டல, ஒரு இசை நாட்டம் கொண்டவர். அவர்கிட்டேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, தயாளன்னு பேர். அவர் வந்து இவங்க மேலே ரொம்ப அக்கறையாக பேசுகிறாரு. இப்படின்னா ஒரு கட்டத்தில் இந்த காலில் உங்கள் பேர் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்ற விதி இருந்தாலும் அதையும் தாண்டி ரெண்டு பேருக்குள்ளார கனெக்ட் ஆகிடுது. அந்த பக்கம் இவங்களெல்லாம் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு ஆண்கள் இருக்காங்க அந்த கால் சென்டரில், கால் ரெக்கார்ட் பண்ண. அதில் ஒரு யூடியூபர், அந்த பிரிதிவே ஒருத்தர், அவர் வந்து இவங்களை பண்ணுறாரு. ஆனால் அவருக்குமே இவங்க ரெண்டு பேருக்குள்ளார நடக்கிற சம்பாஷணைகள் ரொம்ப பிடிச்சி போய் இவங்களை ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் வீட்டில் அப்பா கிட்டி மட்டும் இப்போ பொம்பளை பிள்ளை வேலைக்கு போகிறதா, பொம்பளை பிள்ளை வேலைக்கு போகிறதா அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹஸ்பண்ட் வந்து அவருடைய இயலாமை, ஒரு சின்ன செருப்பு கடையை வச்சுக்கிட்டு அவங்க வந்து பாரம்பரியமாக மாமனார் வீட்டில் வந்துருக்கிறாரு. அந்த கடையிலேயே இவரும் வேலை பார்க்குறாரு. ஸோ அதனால் அவரால் பெருசாக பேச முடியல. ஒன்றும் இல்லை, செருப்பு காலை பிடிச்சி
போட்டு விடுறோம் கடைக்கு வர்றவங்களுக்கு. அதுக்காக அவங்க காலில் விழுந்தது வெளியில் வந்து இது கடைக்குள்ளார வெளியில் நம்ம யார் காலையும் பிடிச்சதில்லை, அது தொழில் இது வேறு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணுன்றாரு. அதை பொண் இவங்க வந்து கால் சென்டர் வேலைக்கு தான் போகிறாங்க, இந்த மாதிரி செக்ஸ் கால்லாம் அட்டன் பண்ணுறாங்கங்கிறது தெரியாது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த மர்ம ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே செல்வராகவன் மிரட்டலான குரலோடு அவர் மிரட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க மேலே அவர் பயங்கர மையல் கொண்டு ஒன் சைடாக எல்லாம் இதுவாகி இவங்களும் கிட்டத்தட்ட காதல் வயை போட்டுடுறாங்க. டிஃபன் கரியரில் ஏதோ ஒரு இஸ்லாமிய பண்டிகை அன்னைக்கு பிரியாணி கொண்டு போகிறாங்க. வீட்டில் இருக்கவங்கலாம் குடும்பமாக பீச்சுக்கு போகிறாங்க, இவங்க மெட்ரோ ஸ்டேஷன் அப்படி நோக்கி போகிறாங்க. புருஷன் எதேச்சியாக பார்த்துறாரு, ஃபாலோ பண்ணுறாரு. அவருக்குள்ளாரையும் அந்த சந்தேகத்தை பற்றிக்குது, என்ன ஆகப்போதோ ஏதோ போதோ நம்ம ஒரு மாதிரி பொயட்டிக்காக சொல்லியிருக்காங்க சரவணன். அதாவது இந்த படத்தை வந்து இஸ்லாமியர்கள் கொஞ்சம் நெருடலாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து நெல்சன் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் வந்து அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இஸ்லாமியர்கள்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கோவம் வரும், கோவம் வரும். ஆமாம், நம்ம வீட்டு பொண்ணு படிதான்றான் அப்படின்ற மாதிரி சீன் வச்சிருக்கிறாப்பிலேயே, படிதாண்ட ஆசைப்படுறாங்கிற இது வரும் கண்டிப்பாக. படிதாண்டா கூட பரவாயில்ல, அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா. ஆ, அதான் அதான் ஒத்துக்கிட்டது எப்படி ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இன்றைக்கி உள்ள சூழலில் அவங்கவுங்க குடும்ப கஷ்டம் அவங்கள என்ன வேலை ஆனாலும் பார்க்க வைக்கிற ஒரு சூழல் கொண்டு போயிட்டு இருக்குது இன்னைக்கு. அந்த உலகமயமாக்கல் பொருளாதார மயமாக்கல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் நம்ம கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு முருங்கை மரம் இருந்தால் போதும், இப்போ அதில் காய்க்கிற காயை வச்சு குடும்பம் கூட நடத்துவாங்க. இன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து கிராமத்துலேயே குறைஞ்சது 100 ரூபா இல்லாமல் ஒரு வேளை சாப்பாடு செய்ய முடியாது, அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த தேவைகளும் இதுவும் வந்து ஆட்களை மாற்றுதுங்கிறது ரொம்ப அழகாக சொல்ல முற்பட்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படத்துக்கு இஸ்லாமியர்கள்ட்டேருந்து எதிர்ப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை ஆனால் அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை வந்து எஸ்ஆர் பிரபு அவர் தான் தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் கிட்டி ரொம்ப பிரமாதமாக அந்த இஸ்லாமியராகவே வளர்ந்துருக்காங்க. அந்த நெத்தியில் பார்த்தீங்கன்னா கிட்டிக்கும் நம்ம ஜித்தன் ரமேஷுக்கும் அந்த தொழுது 5 வேளை தொழுது தொழுது அந்த தழும்பு இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அழகாக அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இஸ்லாமியர்கள் குடும்பத்தில் எப்படி உட்காந்து சாப்பிடுவாங்க, அந்த நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். எங்கள் ஊர் பக்கம்லாம் நிறையா இஸ்லாமிய ஏரியாக்கள் இருக்குது, ஒரே தட்டில் சாப்பாடு போட்டு ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒருத்தர் அள்ளி சாப்பிடுவாங்க, இவ்வளோ பெரிய தட்டு. இங்கெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு காலகட்டம்லாம் நம்மளாம் அப்போது கல்யாணம் ஆனப்போ ஒரே இலையில் புருஷன் சாப்பிட்ட பிறகு கொண்டாட்டி சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் அந்த பண்புலாம் கிடையாது, அவரேச்சா நான் திங்கணுமாங்கிற லெவலில் போயிட்டுருக்குது. ஆனால் இஸ்லாமிய குடும்பங்களில் அந்த ஒத்துமைக்காக இன்னமும் அது நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் டீட்டெயிலாக அதுமாரி ஒரு துணியை போட்டு தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க பெரும்பாலும். இன்னைக்கு சில இடங்கள் மாறி இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு நெல்சன். அதாவது கதை சூப்பராக சொல்லிட்டீங்க, அதனுடைய விளக்கத்திறமையில பக்காவாக சொல்லிட்டீங்க. ஆனால் கதைக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா, செல்வராகவன் வந்து அந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட்ல அவர் பேச ஆரம்பிக்கிறார் இல்லையா, அது முடிக்கிற வரையும் கிளைமேக்ஸ் சொல்லியும் வராரு. ஆமா, ஆனால் அது பேசி 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 நம்மளுக்கு ஜவ் மிட்டாய் மாதிரி எழுதிக்கிறாங்களே. அந்த ஜவ் இருக்குது. அதாவது ஏற்கனவே இந்த படத்துக்கு வந்து இஸ்லாமியர்கள் ஏதாவது போராட்டம் பண்ண போகிறாங்கிற ஒரு பதட்டத்தில் வெளியே இருக்கிறப்போ நம்ம ரொம்ப குறைய கொந்த வேணாமேனு விட்டேன் நான். ஏன்னா நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அந்த பாயிண்ட்டு. இஸ்லாமியர் வந்து கொந்தளிப்பாங்க, ஆனால் படம் பார்க்கறது போது உள்ளே வரணுமே அவங்க. பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கொந்தளிப்பாங்க, பார்க்கறதுக்கு உள்ளே வரணுமே வரணும். அது அது அதான் அதுதான் அதில் வந்து மியூசிக் ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்காரு ஜஸ்டின் பிரபார், அழகாக போட்டிருக்கிறாரு. ஒளிப்பதிவும் சிறப்பாக இருக்குது. ஆனால் ஹா அப்படின்னு அந்த பிரிச்சு சொல்றதுல இருக்கிற கிக்கு படம் முழுக்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவோம். சில இடங்கள் வந்து போர் அடிக்குது. இந்த செல்வராகவன் வர போர்ஷன் ஓகே, ஜித்தன் ரமேஷ் ஓகே. செல்வராகவன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 1 மணி நேரம் டப்பிங் பேசியிருப்பாரு, 1 மணி நேரம் கால் கொடுத்துருப்பாரு. ஆனா அந்த வாய்ஸ் செல்வராகவன் வாய்ஸ் அல்டிமேட்டா இருக்கு படத்துக்கு, பெரிய பிளஸ். ஆனா செல்வராகவன் நல்லவரா கெட்டவரா, அது கிளைமாக்ஸில் புரியாத புதிராகவே முடிஞ்சிருக்கு. கரெக்டாக கேட்குறீங்களே சரவணன், உண்மையான விஷயம். அந்த புதிருக்கு விடை தெரியவே இல்லை, டைரக்டர் அந்த இடத்துல வந்து குழம்பு இருக்கிறாருன்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஜஸ்ட் தான் இவங்களை பார்க்கணும்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்றப்ப இவர் பார்க்க வரப்ப இந்த அம்மா பார்க்காம போயிடறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல ஆமாம், அப்போ இவர் வேற ஒரு பொண்ணை போய் தொட்டோம்னா அவர் அடி வாங்கிட்டு வர்றாரு. ஒரு கோவம் தான் இருக்கு, கோவத்துல அவர் மிரட்டுறாரு. மிரட்டாருனா ஒரு ஆஷா 2 வார்த்தை பேசுறது தவிர. ஆனா நீங்க எந்த படம், இப்ப குடும்ப படம் ஆகட்டும் இல்ல வந்து ஆக்ஷன் படம் ஆகட்டும், ஒரு வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ஒரு படம் நம்ம பாக்குற போய் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஆனா அதை வந்து அதான் ஒருவேளை இந்த போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு பயந்து அதாவது தவறு பண்ண நினைச்சா அது உறுத்தி. ஏன்னா அந்த டயத்துல இவங்களுக்கு ஒரு அந்த ஐஸ்வர்யா தத்தா இதுவாங்கள ஒரு பிரச்சனையே ஆகுதுல்ல அவங்களுக்கு, அதனால டக்குன்னு பயந்து பின்வாங்கிறாங்க. ஐயோ இது நமக்கு நடந்திருக்க வேண்டியதுன்னு படத்துல ஒரு டைலாக் வரும், நம்ம தப்பிச்சிட்டோம் இனிமே இந்த தவற செய்யக்கூடாதுன்னு அவங்க ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே தெளிவா நமக்கு கூட ஒரு பொருளை பார்த்தா ஆசை வரும், அதை காசு கொடுத்து வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா திருடலாமான்னு எல்லாரும் யோசிக்க மாட்டோம். ஆனா சில பேருக்கு அதை திருடலான்ற எண்ணம் வரும்ல, அதுதான் இந்த படத்துல ஐஸ்வர்யா
ராஜேஷோட கேரக்டர். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாங்களா? ஸ்ட்ராங்கா சொல்லல, அது உண்மையா நீங்க சொல்ற மாதிரி அது படத்தோட பலவீனம் தான். அது வந்து ரசிகர்கள் எப்படி எடுத்துருக்காங்கிறத நம்ம இந்த ரெண்டு நாள்ல தான் பாக்கணும். சனி ஞாயிறுல தான் முடிக்கிறப்ப ரொம்ப ஜவ்வா எடுத்து சப்புன்னு முடிச்சிருக்காங்க. அந்த போலீஸ் எல்லாம் அதெல்லாம் டிராமா செட்டப்புங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் வேற எதுக்கு இவங்க ஹஸ்பண்டுக்கு போன் போட்டு உங்க பொண்டாட்டிய வரவானான்னு சொல்றா, ஆனா வர்றாங்கன்னு போன் போடுறாரு. அது எதுக்குன்னு தெரியல. நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு விடை வந்துருச்சு. அவர் நல்லவரா கேட்டவராங்கிறது, அப்ப நல்லவர் தான் அவரு வந்து கூட்டுவாங்க. ஆனா உன்னை பழி வாங்க வேண்டியன்னு பண்றாரு. சோ இதை வச்சிருக்கிறாரு. இது புரிஞ்சா புரியும், புரியாமலும் போக வாய்ப்பு இருக்குது. மொத்தத்துல இந்த பர்ஹானா படம் வந்து பார்க்கலாம்னா அப்படிங்கிற அளவுல இருக்குன்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.